ஹாய் எல்லாருக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். கட்லெட் தான், கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணலான்னு பீட்ரூட்டில் பண்ணுறேன். அதுக்கு ஒரு நாலு பொட்டேட்டோ வந்து நான் குக்கரில் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்குள்ளே ஆற வந்து கிச்சனில் நின்றுட்டா. பொட்டேட்டோ வேணுமா? ஆற பொட்டேட்டோ வேணுமா? ஸ்வீட் பொட்டேட்டோலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால அவளுக்கு ஒரு பொட்டேட்டோவை நான் தனியாக கொடுத்துட்டேன். அதனால மூணு பொட்டேட்டோவில் தான் பண்ணினேன். இந்த பொட்டேட்டோ கட் பண்ணி கொடுத்ததும் நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டா. அப்புறம் பின்னாடியே வந்துட்டு இருந்தா இன்னொரு பொட்டேட்டோக்காக. நான் ஆக்சுவலாக அது கட்லெட்காக வச்சுருந்ததுனால சரி ஒன்று மட்டும் கொடுத்துட்டேன் அவளுக்கு. அப்புறம் வந்து நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனியன் பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். ஒரு நாலு பீன்ஸ், மூணு பீன்ஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அப்புறம் பீட்ரூட் வந்து நான் சீவி எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக வந்து பேனில் வந்து ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பீட்ரூட் போடணும். நான் அந்த ஆயில் விடுறது வந்து வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். அப்புறம் ஆயில் நம்ம விட்டுக்கலாம். பேனில் ஆயில் விட்டுட்டு அந்த துருவின பீட்ரூட்டை வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் அதில் உள்ள தண்ணி எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் ஆனியனை கட் பண்ண ஆனியன்ஸ் பெரிய வெங்காயத்தை வந்து போட்டுட்டு அதில் கொஞ்சம் பச்சை மிளகாய், அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், க்யூமின் பவுடரு, சாட் மசாலா, கொஞ்சம் உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா சாட்டை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த பாயில் பண்ண பொட்டேட்டோஸை வந்து அதில் போட்டுட்டு நல்லா மேஷரு இல்லைன்னா சும்மா கைட்டே கூட நீங்கள் மேஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து அதை வச்சு நல்லா மேஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா எல்லாத்தையும் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க கரெக்டாக. அதுக்கப்புறம் அதில் வந்து கொத்தமல்லி தூவி அப்புறம் அதை ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது பயங்கர சூடாக இருந்தது, கை வைக்கவே முடியல. சரி ஆறட்டோன்னு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நம்ம ஆற என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அவள் கிச்சன்லேயே அப்படியே செட்டில் ஆகிட்டா, ஏதோ செய்கிறா நமக்கு கொடுப்பாளா அப்படின்ட்டு. என்னடா இங்கே உட்காந்துட்டு ஆறா? இன்னும் டைம் ஆகும். கட்லெட் வேணுமா? ஆ கட்லெட் வேணுமா? ஆப்பிள் சாப்பிட்ட, கர்ட் ரைஸ் சாப்பிட்ட, அப்புறம் என்ன இன்னுமா பசிக்குது உனக்கு? ம், பொட்டேட்டோ அப்புறம் தர சரியா? ஓகேவா, போய் படுத்துக்கோ, போய் படுத்துக்கோ. அப்புறம் நான் வந்து பவுல் எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சம் மைதா போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் அந்த கட்லெட்டை வந்து ஜஸ்ட்டு டிப் பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு கோட்டிங் கொடுக்குற அளவுக்கு அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் இன்னொரு பிளேட்டில் பிரெட் கிராம்ஸ் போட்டு வச்சுட்டேன். அப்புறம் இப்போ கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு. அப்புறம் நான் அந்த பீட்ரூட்டு கட்லெட்டு இதை டோ வந்து எடுத்துட்டு கையில் வச்சு ஃப்ளாட்டாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நான் தட்டி எடுத்துட்டேன். நம்ம இஷ்டம்தான் ஷேப்லாம், ஹார்ட்டின்னு கிட்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட செஞ்சுக்கலாம். நான் வந்து நார்மலாக தான் ரவுண்ட் ஷேப்பில் தான் பண்ணேன். எடுத்துட்டு அந்த மைதாவில் ஒரு தடவை டிப் பண்ணிவிட்டு அப்புறம் பிரெட் கிராம்ஸில் கோட்டிங் கொடுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கு இடையிலே நான் வந்து ஆயில் வந்து கடாயில் ஊற்றி அடுப்பில் வச்சுருந்தேன். அது நல்லா ஹாட் ஆகிடுச்சு. ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்த கட்லெட்லாம் ரெண்டு மூணாக எண்ணெயில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டேன். ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மீடியமும் இருக்கக்கூடாது, இல்லைன்னா கரிகிரும் இல்லைனா உள்ளே வேகாமல் இருக்கும். நீங்கள் மீடியம் டு ஹையில் இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா சூப்பராக மொறுமொறுன்னு மேலே வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே வந்து நல்லா எல்லாமே வெந்திருக்கும். இது வந்து ரொம்ப நம்ம ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து வதக்குனது தான், வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்குனது தான். அதனால் வந்து நீங்கள் அதனால் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணி கருக விட்டுறாதீங்க, கரெக்டான இதில் எடுத்துருங்க, சூப்பராக இருக்கும். பீட்ரூட் கட்லெட் தான் சூப்பராக இருக்கும். நார்மல் கட்லெட்டை விட இது கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியும் கூட, ஹெல்த்தியும் கூட, கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பெஸ்ட்டு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.